தமிழீழ தேசிய தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்களை வணங்கியும் இந்தியாவோடு ஒருபோதும் வாழ முடியாது தனித்தமிழ்நாடுதான் தீர்வு என்று தமிழ்நாடு விடுதலை படையை அமைத்த ஆயுத போராட்டம் நடத்திய தோழர் தமிழரசன் அவர்களையும் வணங்கி எழுவர் விடுதலைக்காக நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இணைந்து நடத்துகின்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்து சிறப்புரையும் கண்டன உரையும் ஆற்ற இருக்கின்ற அனைத்து இயக்க தலைவர்களுக்கும் அனைத்து இயக்க பொறுப்பாளர்களுக்கும் இங்கே நாம் தமிழராய் கூடியிருக்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் நான் சார்ந்து இயங்கக்கூடிய மருது மக்கள் இயக்கத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த அன்பு வணக்கம். எழுவர் விடுதலை என்பது இனத்தின் விடுதலை. எழுவர் விடுதலையை பெற முடியவில்லை என்றால் மீண்டும் எப்படி நாம் தனித்தமிழ்நாடு விடுதலையை பெறுவது? தனித்தமிழ்நாடு விடுதலை என்பது நம்முடைய கோரிக்கை அல்ல, நமக்கு முன்னால் வைக்கப்பட்ட கோரிக்கை. அதை நாம் பின்தொடர்ந்து வர வேண்டிய காலகட்டாயத்திற்கு இந்திய ஒன்றியம் தொடர்ந்து தள்ளி கொண்டே இருக்கிறது. நாங்கள் எழுவர் விடுதலையை கெஞ்சி பெறவில்லை. ஏனென்றால் அவர்கள் குற்றமற்றவர்கள் என்பதை பலமுறை பல பேர் பல சான்றுகளோடு நிரூபித்து விட்டார்கள், பல்வேறு கூட்டங்களில் முழங்கி விட்டார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அல்ஹாஜி பழனிபாபா அவர்கள் ஒரு கூட்டத்திலே பேசும்போது கூறுகிறார், ரஜீவ்காந்தியினுடைய படுகொலை என்பது தனுவினுடைய உடம்பிலே கட்டியிருந்த குண்டால் வெடிக்கப்பட்டு சாகப்படவில்லை, தனுவினுடைய உடல் சிதறவில்லை, ரஜீவ்காந்தியினுடைய உடல்தான் சிதறி செத்தார் என்பதுதான் காவல்துறையினுடைய வழக்கு பதிவிலே உள்ளது. அப்படியென்றால் உடம்பிலே குண்டை கட்டிக்கொண்டு வந்த தனு சிதறாமல் ரஜீவ்காந்தி எப்படி சிதறினார் என்றால் ரஜீவ்காந்தி உடம்பிலே தான் குண்டு இருந்தது என்று முழங்கினார் ஒரு கூட்டத்தில். எப்படி அதை சொன்னார் என்றால் இந்திரா காந்தியினுடைய படுகொலைக்கு பிறகு இந்திய அரசு இந்திரா காந்தியினுடைய படுகொலைக்கு பிறகு இந்திய அரசு ஒரு குழுவை அமைத்து பிரதம மந்திரியை கொலை செய்யும் அளவிற்கு இந்த நாட்டிலே துணிந்து விட்டார்கள். அப்படியானால் பிரதம மந்திரிக்கு இந்த நாட்டிலே பாதுகாப்பு இல்லை. அப்படி பாதுகாப்பு இல்லாத நிலைமை ஏற்படும் போது அதன் அருகிலே உள்ள அவர்களுடைய காவலர்களாலே அவரை காப்பாற்ற முடியவில்லை என்றால் என்ன செய்வது என்று ஒரு குழு போட்டு ஆராய்கிறார்கள். அந்த குழுவின் அடிப்படையில் அந்த குழு ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறது. அந்த அறிக்கையின்படி என்ன சொல்கிறப்படுகிறார் என்றால் கையில் உள்ள துப்பாக்கி வெடித்து வருவதற்கு 10 வினாடிகள் ஆகிவிடும், 22 வினாடிகள் ஆகிவிடும். எனவே குண்டு பக்கத்தில் இருக்கிற காவலர் எடுத்து காவல்துறை அதிகாரி எடுத்து அந்த துப்பாக்கியை சுடுவதற்கு முன்பு பிரதம மந்திரி காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்வது என்று யோசித்து அவர்கள் தான் சொல்கிறார்கள் இனி பிரதம மந்திரியின் கையிலே ஒரு கையெறி குண்டு இருக்க வேண்டும் என்று. அந்த கையெறி குண்டை வைத்து அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று அந்த குழு பரிந்துரைக்கிறது. அப்படி பரிந்துரைக்கப்பட்ட குழுவின் அடிப்படையில் ராஜீவ்காந்தியினுடைய உடம்பில் அவர் கட்டியிருந்த குண்டுதான் வெடித்து சிதறினாரே தவிர எவனும் கொல்லவில்லை, எவனும் சாகவில்லை என்று நான் பேசவில்லை, அல்ஹாஜ் பழனிபாபா அவர்கள் பேசினார். அல்ஹாஜ் பழனிபாபா பேசியதற்கு அன்று வழக்கு போட்டார்கள், வழக்கையும் சந்தித்து விடுதலை பெற்றார். இன்று நான் சொல்கிறேன், அப்படி நாங்கள் செய்தோம் 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 என்று கூறியிருந்தாலும் கூட அதை நாங்கள் ஒத்துக்கொண்டு இன்று கொட்டடி சிறையில் என்னுடைய மாநில தமிழர்கள் 7 பேர் சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து இன்று உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பின்படி யாருடைய துணையும் தேவையில்லை, யாருடைய பரிந்துரையும் தேவையில்லை. தமிழக அரசு மட்டுமல்ல, இந்திய ஒன்றியத்திலே வாழ்கின்ற அனைத்து மாநில அரசுகளுக்குமான உரிமை 166வது சட்டப்பிரிவின்படி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டவர்களாக இருக்கட்டும், எந்த கொலை வழக்கு சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கட்டும், எந்த குற்றவாளிகளையும் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி விடுதலை செய்யலாம் என்பதுதான் அந்த 166(1) பிரிவினுடைய சட்டம். அந்த சட்டத்தின்படி அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக அமைச்சரவை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைத்திருக்கிறது. ஆளுநருக்கு அனுப்ப வேண்டும் என்ற அவசியம் இல்லை. 166 பயன்படுத்தி அவர்களே கலைத்திருக்கலாம், அவர்களே விடுதலை செய்திருக்கலாம். 166 நாம் தமிழர் அரசு அமைந்தால் கலைத்திருக்கும், இந்நேரம் சிறை கதவை திறந்திருக்கும். ஆனால் இன்று நம்முடைய அரசு இல்லை. ஆனால் வெகு விரைவிலே நமது அரசு அமையும் இம்மண்ணில, அதற்காக போராடுவோம். ஆனால் 166(1) இந்த மண்ணிலே
நடைமுறை படித்து அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்ற ஆளுநருக்கு அமைத்திருக்க போது ஆளுநருக்கு எந்த அதிகாரமற்றவர் ஆளுநர் ஆளுநரால் என்ன செய்ய முடியும் என்றால் எந்த வேலையும் செய்ய முடியாது அமைச்சரவை என்ன தீர்மானம் நிறைவேற்றுகிறதோ அதை ஒப்புதல் மட்டுமே வழங்க முடியுமே தவிர அதை நிராகரிக்கும் அதிகாரம் கூட அவருக்கு கிடையாது கையெழுத்து போடும் அதிகாரம் மட்டும் படைத்த ஆளுநர் அவர்களே உங்களை மண்டியிட்டு கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஏழு தமிழரையும் விடுதலை செய்யுங்கள் விடுதலை செய்யுங்கள் விடுதலை செய்யுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்